கைஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராக் கேமிங். இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி சரி நாங்கள் வந்து இப்போ வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து கிளாசிக் ரேங்க் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா, இவனை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் வாங்கின கேரக்டரு. ஸோ இப்போ வந்து போய் இவனுக்கு காஸ்டியூம் மாற்றி விட்டுருலாம். காஸ்டியூம் மாற்றி விட்டு அதுக்கப்புறம் கேம்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு இவனுக்கு வந்து நம்ம இந்த சட்டையை மாற்றி விட்டுருக்கலாம். சில்வர் வந்து இதுவே மாற்றிக்கலாம். ஷூ வந்து ப்ளூ கலர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். போயிட்டோடனே நான் இது பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இந்த இதுலேயே யாருக்கிட்டையாச்சும் ஃப்ரெண்டை பிடிச்சா தான் வந்து அந்த கேமில் ஃப்ரெண்டு இது கிடைக்கும். இப்போ வேறுங்க, நம்ம பொம்பளை கிட்ட உட்காந்து உட்காந்து எழுதிருக்கிறோம், ஆனால் அவங்க உட்கார மாட்டேங்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ கேமுக்குள்ளே போயிட்டு அவங்க எல்லாத்தையும் சாத்திடலாம். ஓகே, அப்புறம் துரோகமோட இது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆன் அனுப்பிடுங்க. அப்புறம் இன்னும் என்னோடய வீடியோ உங்களுக்கு வேணும்னா, இது அடுத்த வீடியோவில் வந்து கிராஃப்லன் வந்து சேலஞ்ச் தான் போட போகிறோம் நாங்கள். ஸோ வந்து அந்த வீடியோ வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும். அப்புறம் இப்போ நம்ம என்ன பார்த்துக்கலாம், நம்ம வந்து அப்படியே தண்ணியில் விழுந்துடலாமா? இவனுங்க கூட விளாட்றதுக்கு நம்ம தண்ணிக்குள்ளேயே விழுந்து செத்துடலாம். நம்ம நேராக போய் இந்த இடத்துல விழுந்துருவோம். எங்கள் ஆளே இல்லை, அங்கேருந்து முதல் துப்பாக்கி எடுப்போம். ஏன்னா துப்பாக்கி இல்லைன்னா அவனுங்க நம்மளை போட்டு சாத்தியமானுங்க. ஸோ வந்து நேரம் மேலே போகணும். இது டக்குனு எடுத்து விட்டுட்டு நேரம் போகணும். இது மேலே ஏறணும்னு எவ்வளோ நாள் எனக்கு ஆச்சரியமாக மேலே மட்டும் ஏற விட மாட்டாங்க. அடபாவி வரத கீழே விழுந்துட்டான். அதனால் நம்மளே இப்போ போட போகிறான். டக்குனு பாய்க்கிடுறா, டக்குன்னு இடுறா, டக்குன்னு இடுறா. போடுறான் அவனை, போடுறான் அவனை. எங்கடா இருக்கான்? ஒரே போட விட்டு சாடுது. சில ட்ரிக் வந்து நான் வந்து உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு போறேன். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ நம்ம ட்ரைனிங் இதுக்கு தான் போயிருக்கோம். ட்ரைனிங் போய் அந்த ட்ரிக் சொல்லி கொடுத்த உடனே நம்ம வந்து போயிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரைனிங் இதுக்கு தான் போக போகிறோம். ட்ரைனிங் போயிட்டு ட்ரைனிங் கிரவுண்ட் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து கன்னு என்ன எடுக்கலாம். நம்ம வந்து எப்போவுமே ஷார்ட் கன்ஸ் தான் எடுப்போம். ஸோ ஷார்ட் கன் எடுத்துகிட்டு அப்புறமா இது எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போய் லீஃப் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து இது வீடு எடுத்துகிட்டு நிறையா வாங்க வேணாம். நம்ம கொஞ்ச நேரம் தான் அங்கே இருக்க போகிறோம். என்னென்னா நம்ம ஷட்கன் அப்படியே விட்டுட்டு போல இது அப்படியே போயிட்டு வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா டக்குனு போயிட்டு ஃபைட்டிங் தான் வாங்க போகிறோம். இனிமே நான் சொல்லி கொடுக்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிடும்.
முதல் ரவுண்ட நம்ம வந்த உடனே போட்டான் பெரளவுதான். ரெண்டாவது ரவுண்டும் நம்மள போட்டான். ஸோ வந்து அடுத்த எவ்வளோ குளோவெல்லாம் போட்டு பயங்கரமான செட்டப்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்து வந்து எவனாச்சும் இலைய போடுவானுங்கன்னு பார்க்குறேன். பிளான் வேலை செய்யும். நம்ம ஒரு கிலோ எடுத்துருக்கோம். Oh my god. I'm going to get over this one. Okay, let's get me there. I'm going to get over this one. Mother, Malla, Satamani, sorry guys. I'm going to get over this one. Okay, I'm going to get over ஏ 2 கிலோ அடிச்சிருக்கு நம்மளுக்கு. நம்மள எங்கேருந்தோ சூப்பர் மைப்ல எங்க நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம். இல்லை நம்ம ஒரே போராட்டிருப்போம். நம்ம போட்டவனை வந்து வேற எவனும் போட்டாங்க. சரி கைஸ், இந்த இது ட்ரிக் வந்து நம்மளுக்கு வேலை செய்ய முடியும். ஏன்னா வந்து பூக்காங்க வச்சிருந்தா உண்டி தான் அது வேலை செய்யும். சரி வந்து நம்ம என்ன பண்றோம்னா வெளியாகிட்டு மழை சொன்ன மாதிரி கிளாஸ் கேளாடுவோம். கிளாசிக் ரேங்க்லான்ட்டு ஒரு கிளாசிக் ஒரு நார்மலை போட்டுட்டு அப்புறமா நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வாட்டியாச்சும் எவனாச்சும் நம்ம முடிக்கிறானே பார்ப்போம். கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் வரேன். ஓகே கை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது கிளாசிக் ரேங்க் தான் வந்திருக்கோம். நம்ம திருப்பிக்கும் அதுவும் ஒரு ஃப்ரெண்டு கூட வந்திருக்கோம். நம்ம நம்ம ஃப்ரெண்டு கூட நல்லா நடுறோம், நல்ல ரேங்க் ஏற்றுறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து இது போட்டிருக்கிறாரு சில்லு. நம்ம அதில் உட்காந்து உட்காந்து ஏஞ்சி ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம். யாருமே ஃப்ரெண்டாக மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெண்டாக தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாருமே உட்காந்து உட்காந்து ஏந்திக்க மாட்டாங்க. எல்லாருமே அடிக்கிறதுக்குல ரொம்ப பிடிக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கேமுக்குள்ளே போக போகிறோம். இப்போ நம்ம அங்கே போனதுக்கப்புறம் வரேன். ஓகே, நான் வந்து வீடியோ அடிக்கவே தேவை போல இருக்கு. வந்துடுச்சு. கொஞ்சோண்டு சவுண்டு நான் வச்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு தான் எங்கே உண்மையிருக்காங்க. இந்த சவுண்டு இருந்தது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி வச்சு இப்போ அந்த நம்ம போய் விளாட்லாங்க. உண்மை கேட்டு இந்த இடத்துலயே வந்து மாட்டி விட்டானுங்களே. நம்மளை நம்ம அன்புள்ள தட்டின் மேல போய் விழுந்துடலாம். ஆனால் மேலேயே விழுவ முடியல. விடுங்க, நம்ம வந்து வேகமா இங்கே இருக்கு ஸ்னைப்பர் ட்ரீட்மெண்ட் ஒன்று. சரி நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா சுடலாம். இருந்தாலும் இது வந்து எப்படி ஓகே நம்ம நார்மலுக்கு வந்து கழிச்சிடுச்சு. நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா மேப்பில் போட்டு வந்து 51 பேர் தான் இருக்கோன்ட்டு கேமில். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 50 பேரில் கொஞ்சம் பேரை நம்ம போட்டுருவோம். யாரெல்லாம் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் விளாண்டுருக்கீங்கன்னு எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அவ்வளோதான் எனக்கு வந்து தெரியும். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆன்ல அனுப்பிச்சிடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்கன்ட்டு.
இப்போ வந்து நம்ம போயிட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்க, யாரும் நம்மளை கூட இது வந்து வேற யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தான் நம்மளை கூட ஃபோன் போயிருக்காங்க, நம்ம மறந்துட்டோம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 12 மணி. ஸோ இனிமேல் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 12 o'clock உங்களுக்காக நான் வீடியோ போட்டுருவேன். ஸோ வந்து நீங்கள் என் வீடியோவுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண உண்டு தான் நான் வந்து வீடியோ போட முடியும். ஸோ வந்து உங்கள் சப்போர்ட்டை ப்ளீஸ் எனக்கு கொடுங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஆஃபீஸை பார்த்தேன், ஜீவம் வந்து ஹேக்கராக இருக்கவங்களிருந்து ஒரு ஹெட்செட் நம்மளுக்கு இன்னும் தெரியுது. இனிமேல் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கல்லுக்குள்ளெல்லாம் பூந்து போயிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளுக்கு லைட்டாக சந்தேகம் மாதிரி வருது. நம்ம ஃப்ரெண்டெல்லாம் அவனை ஏன் துரத்துறானுங்கன்னே தெரில. பத்தியாக மாட்டிங்க போட்டுருச்சிங்க, சரி பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் கூலாகவே இருப்போம். நம்ம வந்து நான் ஏன் வந்து எப்பவுமே சோலோ மேட்ச் விளையாடுவேன்னா, ஏன்னா நம்ம கிள்ள எடுக்கிறதுக்கு இருந்தோன்னா நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு அது போகாது, நம்ம ஃப்ரெண்டே எடுத்துருவாங்க கிள்ள. அதனால தான் ஒரு க்ளோவில் இருந்துச்சு நம்மளுக்கு, அது எடுத்தாச்சு. இந்த பேக் லெவல் 1 இருக்குது, அதே தான் இருக்குது. வந்து அப்படியே நம்ம போய்கிட்டே இருப்போம். இங்கே இங்கே வந்து பைப் இருக்குது, எடுத்தாச்சு. நம்ம பேக்கே ஃபுல்லாக இரும்புல இருக்குது, சரி இது ஸ்லிப்பாகிடுச்சு கை. இப்போ இது மாதிரி இல்லை, நம்ம ஏறி ஆகமாக அவ்வளோ தூரத்தில் போய் விழுந்துருவோம். அவ்வளோ தூரத்தில் நம்ம வந்து இவ்வளோ தூரத்தில் வந்துட்டோம் அந்த இடத்துல இருந்து. ஸோ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து கண்டிப்பாக இருப்பாங்க, பரவாயில்ல. அங்கே நம்ம வந்து போவோம். இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அந்த சம்பவத்தை பார்க்கணுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுமா, கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது பண்ண முடியும். அப்புறம் வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நான் வந்து துரோகம் ஒன்று போட்டுணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து எவனுமே கண்டிக்க மாட்டேங்கிறேன் சென்னையில். ஸோ வந்து ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ தான் செத்து போனோம், நம்ம ஃப்ரெண்டு எப்படியோ நம்மளை வந்து காப்பாற்றிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு தேங்க்யூ சொல்லிக்கலாம். இப்போ வந்து இங்கே ரெண்டு இது போகிறாங்க, அவங்கள வந்து போடணும். நம்ம இவங்க எல்லாருமே நம்மள முதல்ல போட்டாங்க. ஓ மை காட், நம்மளையே டபுள் டபுள் ஏதோ பட்டிக்கிட்டே இருக்காளுங்க, நம்ம திருப்பி கொடுத்து போயிடுவோம். ஓகே, நம்ம ஃப்ரெண்டுங்க என்னன்னே தெரியல, நம்மளுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்து நம்ம அது திருவிக்கும் வந்திருக்கோம், இப்போ தான் நம்ம செத்து போனோம், அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஓகே, இவ வந்து போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏதாச்சும் எடுத்து ஆகணும், ஏன்னா அப்போ திடீர்னு எதுவுமே இல்லைன்னா நம்மளை கண்டிப்பாக திருப்பியும் போடுவாங்க. ஸோ வந்து எடுப்போம். எதுவுமே இல்லை இங்கே, வந்து இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு வீடு எடுத்துறது இருக்குது, வெளியே என்னமோ இருக்குது, அதையும் ஒரு எடுத்து போய் பார்க்கலாம். ஓ பொம் கன்னு, ஆனால் அதில் புல்லட் இல்லை. வந்து என்ன மாதிரி பண்ணுறோன்னா இங்கே வந்து ஒரு சவப்பட்டி இருக்குது, அவங்க ஏதாச்சும் இருக்கான்ட்டு தான் நம்ம பார்க்கணும். ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் எதிர்க்கே பண்ணிட்டானுங்க. நம்ம வந்து எல்லா இதையும் போய் பார்ப்போம், அப்போ தான் கிடைக்கும். நம்மளோட டார்ச்சும் வந்து ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் சார்ஜ் ஏறிடும், என்னதுக்கு அப்புறமே போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நிறைய சேவைப்பட்டிங்க இருக்குங்க,
ஒரு சவரிய நம்ம முடிச்சிட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகே தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு பதிலாக ஏகே வந்து எடுத்துக்கலாம். வந்து எழுதுறதுக்கு இங்க வச்சுட்டேன், ஏகேவை எடுத்துட்டோம். ஓ மை காட், நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து யாரோ கொலை பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம பையன் நம்ம ஃப்ரெண்டுக்கு ரிவைவ் பண்ணணும். அதான் நம்ம நல்லவேளை நம்ம வந்து பயந்துட்டோம். நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன், வேற எவனோ ஒன்று நினச்சி தான் பயந்தேன். நல்லவேளை அவன் வந்து மூஞ்ச காமிச்சனே பேர் இருந்தனு நான் வந்து பயப்படல. ஓகே, நம்ம வந்து நம்ம கூப்பிட்ட ஃப்ரெண்டு வந்து வெளியாகிட்டாரு, அதனால் அவர் ரிவைவ் பண்ணேன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்ட இதை வந்து எவனோ வெடிச்சு விட்டான் வேற, அதனால வந்து இதில் ஏற முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு இதுலேருந்து எடுத்து வைப்போம். இங்கே ஒரு சம்பவம் இருக்குன்னு, சம்பவம் நடக்கிற மாதிரியே இல்லை, நம்மளுக்காக தான் சம்பவத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஒரு புல்லட் இருக்கு, பார்ப்போம் என்ன இருக்கு. ஸோ நம்ம இதுல இங்கே வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. டக்குன்னு வந்து பார்த்தா ஒரு கிலோ வல்ல இருக்கு. இந்த வாட்டி அடிச்சுன்னா அதை போட்டு நம்ம தகுதியில் தான். இப்போ நம்மளை க்ராஸ் பண்ணி ஏதோ ஒரு உருவம் போன மாதிரி இல்ல. சரி, இப்ப நம்ம மேல போயிட்டு பாக்கலாம். இந்த வாட்டி ஆகணும் தெரிஞ்சனா கண்டிப்பா நம்ம வந்து க்ளோ வால் போட்டே ஆகணும். நம்மளையும் நம்மள நிறைய வாட்டி போட்டுக்கொண்டானுங்க. அங்க நம்ம பிங்க் கலர் லைட் எரியுதுன்னு என்னன்னு வந்தனா இதுதான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா, இதுதான் ஏறிக்கிறோம், நாடியில ஏறிக்கலாம். நம்ம ஒரு ரவுண்ட்ஸ் ஒன்று போகலாம். நிறைய கூட்டம் சண்டை போடுது, இறங்கிக்கலாம். அந்த பீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே எடுத்துக்கலாம். நம்மள வந்து திசை திருப்பிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அந்த பக்கம் போவேன்னா பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளுக்கு இப்போ தான் மாறத்தம் போனால் நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கும். எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கலாம் அவன், அந்த வீட்டுக்குள்ளே போனவன். ஓ மை காட், இவ்வளோ பேரை கொள்ளே போட்டானுங்க. ஓகே, நம்ம வேலை பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்டு இந்த வரைக்கும் அப்போ தோற மாட்டாரான்னு பார்க்கலாம். என்னம்மா சரி, நிறையா குறி வச்சு போடுறானுங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து அமௌண்ட் டீடைல்ஸ் வந்து அவங்க இதில் வச்சுருக்காரு, கூட வர மாட்டாரன்னு பார்ப்போம். அப்புறமா தூரத்தில் நம்மளோட பையன் வச்சுருக்காரு, நம்ம ஜீப்பை பார்த்துட்டாரு.